கார்த்திக் நரேன் இயக்கம், தனுஷ் நடிப்பு, ஜார்னலஸ் பற்றிய கதை என மாறன் படம் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் நேற்று மார்ச் 11 தேதி மாலை 5 மணிக்கு ஹாட்ஸ்டார் தளத்தில் வெளியாகி இருக்கிறது. படம் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். படத்தின் தொடக்கத்தில் மாறன் தனுஷின் அப்பா ராங்கி ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீதி, நேர்மை என இருக்கும் அவர் ஒரு பள்ளியில் மாணவர்கள் உயிரிழந்தது பற்றி ஆதாரத்துடன் பத்திரிகையில் எழுதுகிறார். ராம்கியின் மனைவி கர்ப்பமாக இருக்கும் நிலையில் அவரை பிரசவத்திற்காக ஹாஸ்பிடலுக்கு கூட்டி செல்லும் போது ரவுடிகள் வழிமறுக்கின்றனர். அவர்களுடன் சண்டை போட்டு ராம்கி உயிரை விடுகிறார். மாறன் கண் எதிரிலேயே அப்பாவை கொலை செய்கின்றனர். அதற்கு பிறகு பிரசவத்தில் பெண் குழந்தை பிறக்க அம்மாவும் இறந்து விடுகிறார். மாறன் தனது தங்கையை தானே வளர்ப்பதாக கூறி வளர்த்து பெரிய ஆளாக்குகிறார். மீடியாவில் அவர் அப்பாவை போலவே நேர்மையாக இருப்பதால் தொடர்ந்து வேலையில் இருந்து நீக்கப்படுகிறார். அதன்பின் மாளவிகா மோகனன் வேலை செய்யும் வெப்சைட்டில் வேலைக்கு சேருகிறார். அவர் அங்கு அவர் வேலைக்கு சேரும் முறை இப்படி எல்லாம் எந்த மீடியாவில் நடக்கும் என கேட்கும் அளவுக்கு இருக்கும். வேலையில் திறமையை காட்டும் மாறன் பல பெரிய விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போது தான் முன்னாள் அமைச்சர் சமுத்திரக்கனி இடைத்தேர்தலில் வாக்கு எந்திரத்தில் சில முறைகேடுகளை செய்து ஜெயிக்க முயற்சிக்கும் விஷயம் தனுஷுக்கு தெரிய வருகிறது. அது பற்றிய செய்தி வெளியானதால் கடும் கோபத்தில் தனுஷை கொல்ல முயற்சிக்கிறார் அவர். ஆனால் முடிவதில்லை. அதன்பின் ஒருகட்டத்தில் தனுஷின் தங்கை எரித்து கொலை செய்யப்படுகிறார். அதை செய்தது யார் என்பதை தனுஷ் கண்டுபிடித்தாரா என்பது தான் படத்தின் மீதி கதை. மொத்தத்தில் மாறன் படத்தை பார்த்து முடிக்கும் போது, இது உண்மையிலேயே துருவங்கள் 16 எடுத்த கார்த்திக் நரேன் படம் தானா என கேட்க தோன்று.